பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோவிகா வந்திருக்கா. ஜோவிகாவை பொறுத்தளவுல சுய புத்தி இல்லாத கொத்தடிமையா தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, மாயாவோட கேங்ல சேர்ந்துகிட்டு மாயா என்னெல்லாம் சொல்றாளோ அதுக்கேத்த மாதிரி கேவலமான வேலைகள் செய்யறதுதான் ஜோவிகாவோட வேலையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவனுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டா. எவனை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவு கேவலமா பேசுவா. நான் வனிதாவோட மகடா, நான் இப்படிதான்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடினவதான் இந்த ஜோவியா. ஜோவியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே தினேஷ டவுன் பண்றா. தினேஷ் போய் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் தனியா ஆடுற மாதிரி எல்லாம் தெரியல, உங்களை பார்க்கும் போது ஒரு த்ரீயோ மாதிரி தான் தெரியுது. அதாவது நீங்க விஷ்ணு மணி மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து தான் கேம் விளையாடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோவியா உருட்டிக்கிட்டு இருக்கா. ஏமா, உன்னை பொறுத்தளவுல மாயாவுக்கு சொம்பு தூக்க சொன்னா அண்டாவ தூக்குறியமா அப்படிங்கிற மாதிரி தான் ஜோவியாவோட பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி, தினேஷ் விஷ்ணு மணி இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க. அப்ப இந்த சீசன் முழுக்க முழுக்க நீங்க புள்ளி கேங் அப்படிங்கிற ஒரு கேங்க வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமான கேடுகட்ட எச்சப்பொறுக்கி தனத்தெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? இந்த மூணு பேராவது தனியா உட்கார்ந்து புறணி மட்டும் தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா நீங்க அதையா பண்ணீங்க, அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க மனசை புண்படுத்தி அள வச்சு அதுல ஆனந்தப்பட்ட ஒரு பிணந்தண்ணி கழுகுகள் தான் நீங்க. நீங்க எல்லாம் தினேஷ குறை சொல்றீங்களேமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜோவிகாவோட பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மாயா அப்படிங்கிற ஆயாவுக்கு ஜோவிகா அண்டாவ தூக்க போறா. அந்த இடத்துல போய் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, உன் மேல நல்லா செம கோபத்துல இருக்கேன், அர்ச்சனாவை பொறுத்தளவுல எங்க எல்லாரையுமே எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பா, நீ அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, அவெல்லாம் நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா, நீ அவ கூட இருக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம் செமகாண்டாகுது, என்னதான் இருந்தாலும் நீ மட்டும் இல்லாம இருந்திருந்த அப்படின்னா இந்த சீசனே நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி மாயாவை ஒரு அன்னை தெரசா ரேஞ்சுக்கு தூக்கி வைக்கிறா இந்த ஜோவிகா. ஏமா, மாயா இல்லனா இந்த சீசன் வேற லெவல்ல போயிருக்கும். என்ன பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னரா பூர்ணிமா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருந்துச்சு. ஆமா, அர்ச்சனா உள்ள வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா பிரதீபுக்கும் அர்ச்சனாவுக்கு இடையில சண்டை வந்திருக்கும். இதுல பிரதீப பொறுத்தளவுல தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுருப்பாரு, அர்ச்சனா போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் வந்திருக்கும். இதுல பூர்ணிமா கூட வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா மாயாவை பொறுத்தளவுல மாயாவோட சூனிய புத்தியால உங்க எல்லாரும் வாழ்க்கையும் கெடுத்திருக்கா, இத கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முட்டாள்களா இருக்கிறீங்களே அப்படிங்கறத நினைக்கும் போது உங்களை நினைச்சுதான் எங்களுக்கு பரிதாபமா இருக்குது. மாயா கூட சேராம இருந்திருந்த அப்படின்னா நீயுமே கூட கொஞ்ச நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருப்ப. வனித அளவுக்கு நீ கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கல. ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சுய புத்தி இல்ல அப்படிங்கறத எல்லாருமே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ரீஎன்ட்ரி கொடுக்கிற புள்ளி கேங் போட்டியாளர்களை பொறுத்தளவுல நாங்கெல்லாம் முட்டாள்கள், வடிகட்டின முட்டாள்கள், எங்களுக்கு சுய புத்தி அப்படிங்கறதே கிடையாது, எங்களுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க தான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கான். இதுல இந்த ஜோவிகா வந்து அர்ச்சனாவை டிஃப்ரேம் பண்ணியும் மாயாவுக்கு முட்டு கொடுத்தும் பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா. என்ன பண்றா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல வனிதா மகளை பத்தியும் மாயாவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.